எப்பா விளம்பரம் விளம்பரம், நம்மளை ஏமாத்தி வாங்க வைக்கிறது தான் இந்த விளம்பரத்தோட யுக்தி. வாங்கும் போதே 30% நஷ்டத்தோட வாங்குற ஒரே பொருள் தங்கம் தாங்க, அதை கூட சந்தோஷமா சிரிச்சபடியே வாங்க வைக்கிறது ஏகப்பட்ட விளம்பரங்கள். அதே தங்கத்தை 30% நஷ்டத்தோட சந்தோஷத்தோட விக்க வைக்கிறதும் விளம்பரம் தான். 3 லட்சம் சதுர அடியில உங்களுக்காக ஒரு அரண்மனை கட்டப்படுதுன்னு ஒரு நடிகை சத்தியம் செய்து சொல்றதும் ஒரு விளம்பரத்துல தாங்க. அத்தனை பெரிய கட்டடத்துல நீங்க கார்ல போனா அங்க பார்க்கிங் பண்ண கூட இடம் இல்லைங்கிறது தான் நிதர்சனம். 1000 ரூபாய் பட்டு புடவைய 3000 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு வரும்போது ஒரு தொன்ன சர்க்கரை பொங்கல் தரான் பாருங்க, அவன் ரொம்ப நல்லவன். 30 வினாடி விளம்பரத்துல நடிக்க ஒரு நடிகருக்கு 3 கோடி ரூபாய் வரைக்கும் தர்றாங்க. அதை யார் தலையில கட்டுவாங்க அப்படிங்கறத நம்மளை யோசிக்க வைக்காம இருக்கிறதும் ஒரு விளம்பரம் தான். விற்கப்படுற மனைகளுக்கும் வீடுகளுக்கும் சாக்கடை வசதி இருக்குதா, பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வசதி இருக்குதா அப்படிலாம் யோசனை பண்ணாம சிங்கிளா டிசைட் பண்ணுங்க, டபுளா ஓகே பண்ணுங்கன்னு சொல்றதும் ஒரு விளம்பரம் தான். இந்த கல்லூரியில படிச்சா வெளிநாட்டுல வேலை கிடைக்கும்னு ஒரு நடிகை சிரிச்சுக்கிட்டே சொல்றாங்களே, எத்தனை பேருக்கு வேலை கிடைச்சதுன்னு அவங்க கிட்ட என்னைக்காவது கேட்டிருக்கீங்களா? அப்படி யாரும் கேட்க மாட்டாங்க அப்படிங்கிற தைரியத்துலதானே இந்த விளம்பரமே ஓடுது. இந்த பொருளுக்கு நான் கேரண்டின்னு சொல்றாங்களே, வாங்கின பொருள் ரிப்பேர் ஆனா கேரண்டி கொடுத்தவங்களை எங்கெங்க போய் தேடுறது? நேத்து வர எண்ணெய் கெடுதல்னு சொன்னவங்க இன்னைக்கு பூரி சாப்பிட்டா கார்பரேட் மீட்டிங்ல பிரமாதமா தீர்வு சொல்ல முடியும்னு சொல்றதும் இந்த விளம்பரம் தான். ஒரு குறிப்பிட்ட எண்ணெயில வடை சுட்டா உங்களுக்கு இரத்த கொதிப்பு, சர்க்கரை நோய், சத்து குறைவு, நரம்பு தளர்ச்சி, ஞாபக மறதி, இப்படி எல்லா பிரச்சனைகளும் போயிருமா? இன்னொரு எண்ணெயில உள் மூலம் வெளி மூலம் உட்பட விட்டமின் A-Z வரை இருக்குதாம்ப்பா, இதுவும் ஒரு விளம்பரம் தான். கொஞ்சம் கூட சுய சிந்தனையற்றவர்களாக இவங்க நம்மள மழுங்கடிச்சுக்கிட்டு வர்றாங்க. பிறனுக்கு எதையாவது விற்றாலும் அவனிடத்தில் எதையாவது கொண்டாலும் ஒருவருக்கொருவர் அநியாயம் செய்யக்கூடாதுன்னு வேதாகமத்துல வாசிக்கிறோம். இப்படி இல்லாததை இருக்கிறது மாதிரி சொல்றதும் அநியாயம் தானே? இனிமேலாவது விளம்பரங்களை பார்த்து ஏமாறாம இருப்போம்.